ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் விருதுநகர் மாவட்டமே தொழில் வளம் மிக்க உள்ள மாவட்டம் அதையும் தாண்டி நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் அதுவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் கவர்டாயிருக்கும் அதான் வெஸ்டர்ன் காட்சால் கவர்டாயிருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளவக்கால் டேம் இந்த டேம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டரில் இருக்குது இந்த டேம் வந்து மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தோட எல்லையில் அமைந்திருக்கு சுற்றிலும் மலை இந்த மலை இந்த டேம் வந்து ரெண்டு தான் பிரிக்கிறாங்க ரெண்டாய் பாசன பகுதிக்காண்டி ஒன்று வந்து கோவிலார் டேமு இன்னொன்று வந்து பெரியார் டேமு இந்த டேம் பக்கத்தில் இருக்கிற ஒரு லேக்கு பேர் தான் அந்த பிளவக்கால் லேக் இந்த லேக்கு பேரையும் மொத்தமாக இந்த ரெண்டு டேமையும் சேர்த்து பிளவக்கால் டேம்னு வச்சுட்டாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கிளம்புனோம்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரபுற வழியில் ஒரு பத்து கிலோமீட்டரில் கிருஷ்ணன் கோயில்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊர்லேருந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து போனோம்னா நம்ம நேராக பி புதுப்பட்டி போகலாம் அங்கேருந்து சதுரகிரிக்கு வந்து தனியாக ஒரு ரூட்டு பிரியும் ஆனால் நம்ம சதுரகிரி ரூட்டில் போகக்கூடாது நேராக பிளவக்காலுக்கு வந்து ஒரு ரூட்டு பிரியும் அந்த ரூட்டில் தான் நம்ம போகணும் அது எஸ் கொடி குளம் வழியாக பிளவக்கால் டேமை போய் ரீச் பண்ணோம் மதுரையிலேருந்து வரவங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வர தேவையில்லை இல்லை அதாவது முன்னாடியே கிருஷ்ணன் கோயிலுங்கிறது வந்து ஒரு மா ஸ்ரீவில்லிபுத்தூர் பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணன் கோயில் வந்துடும் நம்ம அங்கேருந்து ரைட் எடுத்து போக வேண்டியது தான் பிளவக்கால் டேம் பார்த்தோம்னா அங்கே டேமை சுற்றி வந்து சில்ட்ரன் பார்க் வந்து செட் பண்ணியிருக்காங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டேமை கட்டினது வந்து காமராஜர் தான் இதை கட்டினார் அப்போதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இந்த டேம் வந்து கட்டப்பட்டது இன்றைக்கி அது விருதுநகர் மாவட்டம் பிரிஞ்சிருச்சு தனியாக பிளவக்கால் லேக்லேயே சவாரி சவாரியெல்லாம் இருக்குது நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் இந்த போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த வி போட்டியிலேருந்து கொ எஸ்கோடி குளம் வழியாக டேமுக்கு போகிற ரூட் வந்து ரொம்ப அழகான ரூட்டு ரொம்ப சீனிக்காக இருக்கும் அந்த ரூட் அதுவும் மான்சூன் டைமில் போனோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் ஃபுல்லாகவே தென்னை மரமாக தான் இருக்கும் தென்னந்தோப்பாக தான் இருக்கும் ஸோ பார்க்க ரொம்ப கேரளாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு அடுத்த பிளேஸ் வந்து ஐஎன்ஆர் ஃபால்ஸ் இது ராஜபாளையம் டவுன்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது இந்த ஃபால்ஸ் வந்து சீசனல் வாட்டர் ஃபால்ஸ் தான் நார்த் ஈஸ்ட் மான்சோன் தான் வடகிழக்கு பருவமழை டயத்தில் தான் ரொம்ப தண்ணி அதிகமாக வரும் இந்த தண்ணி தான் வந்து ராஜபாளையம் டவுனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாட்டர் ரிசோர்ஸாக இருக்குது இந்த அருவிக்கு பக்கத்துலேயே ஒரு ஐயன்ஆர் கோயில் இருக்குது அதனால தான் இந்த ஃபால்ஸுக்கும் ஐயன்ஆர் ஃபால்ஸுன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த ஃபால்ஸை சுற்றி நிறையா வனவிலங்குகள் நடமாட்டம்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் போகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும் அடுத்த பிளேஸ் வந்து சாஸ்தா கோவில் இது ராஜபாளையம் டவுன்லேருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த சாஸ்தா கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் மலையொட்டி மலையில் உள்ள ஃபாரஸ்ட் ஏரியா தான் இந்த சாஸ்தா கோவில்ங்கிறது ராஜபாலையத்துலேருந்து நம்ம வந்து டூரிஸ்ட் வேன்லையும் போகலாம் கவர்மெண்ட் டூரிஸ்ட் வேன்லையும் இல்லைனா டூ வீலர் ஃபோர் வீலர்லேயும் நம்ம போகலாம் வீக் டேஸில் வந்து அலோடு கிடையாது ஒன்லி சாட்டர்டே சண்டே இல்லைன்னா பப்ளிக் ஹாலிடேஸில் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க வீக் டேஸில் வந்து அலோடு கிடையாது டூரிஸ்ட் வேனில்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பேர் அந்த டூரிஸ்ட் வேனில் போகலாம் ஒரு ட்ரிப்புக்கு அதாவது அப் அண்ட் டவுன் இங்கேருந்து ராஜபாளையத்துலேருந்து சாஸ்தா கோயில் வரைக்கும் போயிட்டு வரதுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ட்ரிப்புக்கு சாஸ்தா கோவில் செக் போஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நபருக்கு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க சாஸ்தா கோவில் செக் போஸ்ட்லேருந்து அந்த சாஸ்தா கோவிலில் பிளேஸ் வரைக்கும் சாஸ்தா கோவிலுங்கிற அந்த பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது மலையில் வந்து நம்ம நாலு கிலோ மீட்டர் வரைக்கும் ட்ரெக்கிங் போகலாம் சாஸ்தா கோவிலேருந்து மாமரத்துக்கு ஏனிங்கிற ஒரு பிளேஸ் மலைக்குள்ள ஒரு பிளேஸ் அந்த ப்ளேஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அந்த இடத்துலேயே வந்து ஒரு வாட்ச் டவர் இருக்குது அந்த வாட்ச் டவர்லேருந்து பார்த்தோம்னா கோட்டாமல்லா பீக் வந்து நல்லா நமக்கு க்ளியராக தெரியும் அந்த சிகரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மீட்டர் உயரம் அதுதான் சவுத் வெஸ்டர்ன் காட் அதாவது தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் பகுதியிலே அதான் உயர்ந்த சிகரம் ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேலே உள்ள சிகரம் அதாவது தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு பார்த்திங்கன்னா கேரளா தமிழ்நாடு அதாவது ரெண்டு மாவட்டம் அந்த ரெண்டு மாநிலத்தோட மாவட்டங்களும் இதில் உள்ளடங்கும் என்னென்னா பார்த்தீங்கன்னா பத்தனம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கொல்லம் மாவட்டம் திருவனந்தபுரம் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ஆறு மாவட்டங்களே தான் உயர்ந்த சிகரம் இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த வாட்ச் டவர்லேருந்து நம்ம வனவிலங்குகளோட நடமாட்டத்தையும் நல்லா பார்க்கலாம் ஒயில்டு அனிமல்ஸ்ன்னு பார்த்தோம்னா யானை புலி கரடி சிறுத்தை சென்னா இதெல்லாம் அதிகமாக இருக்குது ட்ரெக்கிங் போறதுக்கே ஃபாரஸ்ட் கார்டு இல்லாமல் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் இங்கே ட்ரெக்கிங் போக முடியாது ஒரு ஆளுக்கே ஒரு நபருக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்த்த சாஸ்தா கோவில் அந்த ஐயன்ஆர் ஃபால்ஸ் எல்லாத்தையுமே எதில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இதான் இப்போ ரீசெண்டாக அறிவித்த புலிகள் காப்பகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்தாங்க தமிழ்நாட்டோட ஐந்தாவது புலிகள் காப்பகம் இந்தியாவுக்கு இது ஐம்பத்தோராவது புலிகள் காப்பகம் இந்த புலிகள் காப்பகத்தோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினாறு சதுர கிலோமீட்டரு இது மூணு மாவட்டத்தில் இருந்து அமைஞ்சிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அந்த சாஸ்தா கோவில் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா ஏரியா ஐயனார் டேம் ஓட்டின மதுரை மாவட்டத்தில் வந்து ஃபாரஸ்ட்டு தேனி மாவட்டத்தோட மேகமலை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து பண்ணி ஃபார டைகர் அறிவிச்சிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் வந்து இதில் அதுதான் அது அந்த ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா ஏரியா கூட நானூற்றி சதுர கிலோமீட்டர் இந்த அரிய வகை இனமான சாம்பல் நிற அன்னில் வந்து அதிகமாக இங்கே காணப்படுது இதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்டேஞ்சரஸ் ஸ்பீஷியஸாக அறிவிச்சிருக்காங்க அதாவது அழிந்து வரும் இனமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்த பிளேஸ் எல்லாமே அதிகம் எக்ஸ்ப்ளோர் ஆகாத பிளேஸ் அதிகம் யாரும் போகாத இடம் தான் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருது மதுரை ராமநாதபுரம் ஏரியாவில் உள்ளவங்க தான் அதிகமாக போயிருப்பாங்க மற்றபடி தமிழ் ஹோல் தமிழ்நாடுங்கிறது வந்து இப்போ இந்த பிளேஸ்லாம் அதிகம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த பிளேஸை ஸோ எல்லோரும் போய் விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல அழகான ஏரியா இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்